Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Form. Apply now. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இன்று தூய்மை பணிகள் நடந்தன. டெல்லியில் பிரதமர் மோடி தூய்மை பணியில் ஈடுபட்டார். நாடு முழுக்க இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை 14 நிமிடங்களில் சுத்தப்படுத்தும் பணி இன்று துவங்கியது. டெல்லி, சென்னை, வாரணாசி, காந்திநகர், மைசூர், நாக்பூர், பூரி, ஷீரடி உள்ளிட்ட 29 ரயில் நிலையங்களில் தூய்மை பணி நடந்தது. கோவையிலிருந்து சென்னை சென்ட்ரல் வந்த வந்தே பாரத் ரயில் நெல்லையில் இருந்து எழும்பூருக்கு வந்த வந்தே பாரத் ரயிலையும் 14 நிமிடங்களில் சுத்தம் செய்து ஊழியர்கள் பளிச்சென மாற்றினர். போபாலில் இருந்து டெல்லி வந்த வந்தே பாரத் ரயில் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையத்தில் சுத்தப்படுத்தப்பட்டது. இதுபற்றி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியதாவது, ஜப்பானில் பயணிகள் இறங்கிய பிறகு 7 நிமிடங்களில் ஒரு புல்லட் ரயிலை சுத்தப்படுத்தி அடுத்த பயணத்துக்கு ஜப்பானியர்கள் தயார்படுத்தி விடுவர். அது 7 நிமிட அதிசயம் என அழைக்கப்படுகிறது. அதை அடிப்படையாக வைத்து 14 நிமிட அதிசயம் என்ற பெயரில் வந்தே பாரத் ரயில்களை நாங்கள் தூய்மைப்படுத்தியுள்ளோம். இந்த பணியில் நாடு முழுக்க 2,00,000 ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர் என அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். ஒவ்வொரு பெட்டியின் வெளிப்பக்கம், உள்பக்கம், தரை, இருக்கைகள் எல்லாவற்றையும் 14 நிமிடங்களில் ஊழியர்கள் சுத்தம் செய்து முடிப்பர். இதற்காக பிரத்யேக எந்திரங்கள் இன்றி கைகளாலேயே சுத்தம் செய்வர் எனவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வழக்கமாக ஒரு வந்தே பாரத் ரயிலை சுத்தம் செய்ய 45 நிமிடங்கள் ஆகும். இனி வந்தே பாரத் ரயில் ஸ்டேஷனுக்குள் வந்து நின்றதும் பயணிகள் அனைவரும் இறங்கிய பிறகு ரயில்வே ஊழியர்கள் 14 நிமிடத்தில் சுத்தப்படுத்தி அதிசயம் செய்வர் என ரயில்வே அதிகாரி ஒருவர் கூறினாா்.